ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்வி தமிழ் வ்ளாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன்ற ஒன்று ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷனோடு நீங்கள் தவறவனோட வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நிறைய சிஸ்டர் கேள்வி கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதுல என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி வந்துட்டு சரி செஞ்சால் சீக்கிரமாக கருத்தரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபுட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறையாவே இது ரிலேட்டடாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இது எடுத்தால் சீக்கிரமாக கருத்தரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். இது வந்துட்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் எடுக்கலாமா? இது எடுக்கிறதுனால ப்ரெக்னென்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, எப்படி எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், எடுக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே முருங்கை மரத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா பூவாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. அதாவது மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் இந்த மாதிரி வரும் பாதாம் பிசின் பார்த்துருப்பீங்கள, அது மாதிரி தான் இது வந்துட்டு இருக்கும். இது வந்து முருங்கை பிசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான சத்து இருக்குது. அதை நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது எப்படி எடுத்துக்கலாம், இது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டால் என்னென்ன நன்மை அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மெயினாக வந்துட்டு பெண்களும் எடுத்துக்கலாம் ஆண்களும் எடுத்துக்கலாம். பட் பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற நிறையா பெண் ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த முருங்கை பிசின் எடுக்கும்போது அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விந்தணுவோட உற்பத்தி கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, ஸ்பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்க ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த முருங்கை பிசின் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி செஞ்சு கொடுக்கும். எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கனாலும் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் இந்த முருங்கை பிசின் எடுக்கிறதுனால. முருங்கை பிசின் கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை பூன்னு சொல்லுவாங்களே, ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க முருங்கை இலை பூ, அது கூட எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு வரவே வராது. இதில் கால்சியமும் சரி ப்ளஸ் சுண்ணாம்பு சத்தும் சரி ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எடுக்கும்போது அது நல்லா க்யூர் பண்ணி கொடுக்குது. ஸோ இது நீங்கள் மூட்டு வலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ரத்த சம்மந்தமான ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர பெயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த முருங்கை பீஸ்னே எடுத்துக்கலாம். தாராளமாக ரெண்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைக் நாளைக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே ஊற வச்சிடணும். உங்களுக்கு எப்படி பாதாம் பிசின்னா கட்டியாக இருக்கும், நைட்டு ஊற வச்சுட்டா காலைல வந்து பார்த்திங்கன்னா கொல கொலன் ஆகிடும், அது மாதிரி தான் இது. பட் அந்த அளவுக்கு கொல கொலன் ஆகாது, ஓரளவுக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அதை எடுக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும் காலையில் எடுக்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா 48 days எடுக்கலாம். இதை வந்துட்டு ஃபுல்லாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதாம் பிசினை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பால் பசும்பால் பசும்பாலில் குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லது. கிடைக்காத பட்சத்தில் விட்டுடலாம், பட் மோஸ்ட்லி பசும்பாலில் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து காலைல வந்து குடிக்கலாம். சர்க்கரைக்கு அதாவது ஸ்வீட்டுக்கு பதிலாக சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது கூடவே வந்து ரெண்டு பாதாம் பருப்பையும் நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் சேர்ந்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லது. அதாவது ரெண்டு பாதாம் இந்த பிசின் பாலோடு அரைச்சி சாப்பிட்றது. இந்த பிசுனாவும் நீங்கள் சாப்பிட்லாம், ப்ளஸ் முருங்கை பூ இருக்குல்ல முருங்கை பூவை கூட நல்லா அரைச்சி அதுவும் பாலோட கலந்து சாப்பிடலாம். நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு முருங்கை மரம் இருக்கும். முருங்கை மரம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே இதில் கிடைக்கும். சில பேர் உங்களுக்கு கிடைக்காத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே முருங்கை பிசின் அப்படின்னு கேட்டால் தருவாங்க. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களோட பார்ட்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெர்ம் கவுண்ட் லோவாக இருக்குது, எரெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது, மோட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, குவாலிட்டி குவான்டிட்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இதை மாதிரி கொடுங்க. தொடர்ந்து ஒரு 48 days மட்டும் சாப்பிடுங்க. சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.